சங்கதி மாறினும் என்றுமே இன்று போல் சொர்க்கமேதா இந்த நாள் ஓர் நல்ல நாள் இனிமையாயிருந்தும் காஷன் ஓகே பாலு வெரி குட் இது என்ன தலப்பா மாப்ள ஹனிமூன்ல எப்படி போட்டோல பாத்தி யார் நீ Who are you? Well, photo 125 கோவில் கோவில் எடுத்தது உன் பொண்டாட்டி தனியா என்ன கோவில் கூட போக மாட்டேன்றப்பா அப்புறம் அந்த காலேஜ் போட்டோ பத்தியா அவ காலேஜில அவளோட மதிப்பு உயரணுமா அதுக்காக ரத்த தான முகாம் நடத்த சொன்னான் நடத்தினேனே ஏப்பா எங்க அப்பா தவசத்துக்கு நான் துணி கொடுத்தா அங்க கூட அவ வந்தா எப்படிப்பா கல்யாணத்தை பத்தி பேச அவன் அப்பனை வீட்டு கூட்டு வந்தா அதான் போவான் மாமனாரு அந்த விஷயத்த அந்த கிழவன் கூட உங்ககிட்ட சொல்லலையா பயங்கரமான ஃப்ராடு பாத்தீங்க உனக்கு நல்ல அல்வா கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் போட்டோ கோவில் எடுத்தது கையில பூமாலை இருக்குமே அதான் அதேதான் ரகசியமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அவ அப்பனுக்கு தெரிஞ்சிருச்சு எங்களை பிரிச்சுட்டான் நான் ஏழையா என்ன கழட்டி விட்டான் நீ பணக்காரனா உன்னை கோத்து விட்டான் நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா உன் ஒய்ஃப் ஃபிகர் ஃபிகர் தான் சூப்பர் ஃபிகர் தான் ஆனா அவ என்கிட்ட கொஞ்ச நாள் தான் இருந்தா அத பெருசுப்படுத்திக்காம நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க இப்போ புது வீடு கட்டி குடி புகுந்தா கிரே பிரேசம் பண்றாங்க அந்த மாதிரி பழைய வீட்டுல குடி புகுந்தா விட்டுறாங்களா பால் காய்ச்சி சாப்பிடறது இல்ல அந்த மாதிரி நினைச்சுக்க உன் பொண்டாட்டி பழைய வீடு ஓல்ட் ஹவுஸ் உங்களதான் கேக்குறேன் அண்ணன் எங்க படுத்துட்டு இருக்க
அண்ணே அப்பா அண்ணன் ஃபுல்லா தண்ணி அடிச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு போனா வெத்தலை பாக்கு கூட போட மாட்டாரு, எப்படி இந்த பழக்கம்? அதான் தெரியல. வேடா தூக்கி அவன் தலை மேல ஊத்துறா. வேண்டாங்க ஊத்துறாங்க. வேண்டாங்க இதுக்கடா தூக்கி அந்த ஊத்துறா. என்ன என்ன கண்டாய் பட கண்டா இது? அப்பா முதல்ல அவளை வெளியப்ப சொல்லுங்க. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. என்ன பழக்க இது? அதான் தலையில தண்ணி ஊத்திட்டீங்களே. தண்ணி ஊத்துறோம் போத போகும், ஆனா நீ குடிச்ச கலகம் போக மாடா. நான் அவளுக்கு தாலி கட்டினேன், என் பொண்டாட்டியானா முதல் புருஷன் பாருமா. இதுல உன் மருமகளோட முதல் புருஷன் இருக்கா, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்னால நம்பவே முடியல. என்ன சொல்றேன் தலைமையில தண்ணி ஊத்த நீ தானே? நான் அவள தலை முடியாச்சு. இனி கேட்க ஒண்ணும் என்னாச்சு? இது என்னோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நானே பேசுறேன். ஒரு திருட்டு அயோக்கிய ராஸ்கல் அவன் பொண்ணு ஒருத்தனை காதலிச்சிருக்கிறாங்கிற விஷயத்தையே மறைச்சு, அந்த திருட்டு அயோக்கிய ராஸ்கலே அவன் வீட்டுக்கு சம்பந்தம் பேச போயிருக்கிறாங்கிற விஷயத்தையும் மறைச்சு, அவனுக்கும் அவளுக்கும் கோயில்ல கல்யாணம் நடந்த விஷயத்தையும் மறைச்சு. கல்யாணம் நடக்கலாம், சம்பந்தம் பேச அந்த வீட்டுக்கு போனியா இல்லையா? சொல்லியா? இல்லடா மரியாதை எல்லாம் பேசுறேன். நீங்க உட்காருங்கப்பா, உங்களுக்கு சூதுவா தெரியாது. இன்னும் எத்தனை விஷயத்துல நீங்க ஆரம்பத்துல இருந்து ஏமாத்தப்பட்டிருக்கீங்களோ. இந்த திருட்டு அயோக்கிய ராஸ்கல் கிட்ட இருந்து உங்க அப்பனை யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த திருட்டு அயோக்கிய ராஸ்கலுடைய பொண்ணு சோரம் போயிட்டா அப்படின்னு நீ சொன்னதை விட, இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தை நான் ஏமாத்திட்டு வந்தேன்னு சொன்னப்பார், அந்த வார்த்தை தான்ப்பா என்னால தாங்கிக்க முடியல. இப்ப சொல்றேன்ப்பா, என்னுடைய நிலம்பலம் ஆஸ்தி பாஸ்தி தோப்பு துறவு சொத்து பத்து அத்தனை வித்தாவது என்னுடைய சேர சொல்றேன் சேர இல்ல. எப்படியாவது என் பொண்ணு நிரபராதியை நிரூபிக்க வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படி நான் விதிக்க மாட்டேன், என் பொண்ணும் விதிக்க மாட்டா. இது உங்க பொண்ணு. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் புரியல, எதுக்காக என் மாமனார் மாமியார், ஐ அம் சாரி, நம்ம மாமனார் மாமியாரோட சேர்ந்து எல்லாரும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. என் புருஷன் நல்லவர் தான்,
என் புருஷன் உத்தமர் தான். ஐம் சாரி, நம்ம புருஷன் நல்லவர் தான், நம்ம புருஷன் உத்தமர் தான். ஆனா ஹனிமுன்ல என்னை பத்தி அப்படி ஒரு செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி அவரால் நிம்மதியா இருக்க முடியும்? என்ன அவரோட வீட்டில இருந்து அமைச்சதுக்கு அப்புறமும் அவரால் அந்த சூன்யத்துல இருந்து வெளியே வர முடியல. 24 மணி நேரமும் கூடி போத மாத்திர என் நினைவுகள்ல இருந்தும் அவரால் வெளியே வர முடியல. நான் அவருக்கு செஞ்சுதான் நினைச்ச துரோகத்துல இருந்தும் அவரால் வெளியே வர முடியல. எந்த இடத்துல எங்க கல்யாணம் ஓஹோன்னு நடந்ததோ அந்த கல்யாண மண்டபத்து வாசல்ல போய் அடிக்கடி குடிச்சிட்டு விழுவாரு. கடைசியில் அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட கூட்டிட்டு போனாங்க. உட்காருங்க மிஸ்ராமூர்த்தி. அவரால் உமாவை மறக்கவும் முடியல, அதே நேரத்தில் மன்னிக்கவும் முடியல. அவருக்கு ஏற்பட்டிருக்கிற ரணம் ஆழமானது, இதை மருந்து மாத்திரையால் குணப்படுத்த முடியாது. சைக்கலாஜிக்கலாக தான் நம்ம அப்ரோச் பண்ணோம். இதுக்கு இரு கோடுகள் தத்துவம் தான் பெஸ்ட். ஒரு கோடை சின்னதாக்க பக்கத்தில் பெரிய கோடு போடுற மாதிரி, அவருக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவர் மறக்க அவருக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை கொடுத்தாகணும். அதாவது அவருக்கு நெருங்கினவங்க, வேண்டப்பட்டவங்க, உறவுக்காரங்க பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை அவருக்கு கொடுக்கணும். அந்த கவலையில் அவர் பழசை மறக்க சான்ஸ் இருக்கு. நீங்கள் பிஸ்னஸில் லூஸ் பண்ணதா சொல்லலாம், உங்கள் வைஃப் நோயாளியாக மாறலாம். இப்படி டாக்டர், உங்கள் அணுகுமுறை எனக்கு கிளியராக புரியுது. இப்போ நான் எம் மூலமாக ஒரு பிரச்சனையை கொடுக்கணும், காயத்ரி ஒரு பிரச்சனையை கொடுக்கணும், ஓகே? இந்த காலகட்டத்தில் தான் அவர் தானாக ஒரு விளம்பரம் கொடுத்தாரு. தபால் பெட்டி எண் கொடுத்து விளம்பரம் கொடுத்ததுனால அவர் தான் விளம்பரம் கொடுத்துருக்காருன்னு எங்கள் யாருக்குமே தெரியாது. உனக்கும் கல்யாணம் ஆச்சு, நீயும் வந்துட்ட. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உனக்கே தெரியும். உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், எவ்வளவோ புத்திசாலியான நீ, கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்காம எப்படி ஒருத்தருக்கு கழுத்து நீட்டி ஏமாந்த? எவ்வளவோ புத்திசாலியான உங்களை அந்த நரசிம்மன் ஏமாத்தலையா? அதே மாதிரி தான் நானும் நம்ம ரெண்டு பேருமே நம்பி ஏமாந்துட்டோம். என்ன பண்றது, சீதையை ஏமாந்தாலே மறிச்சுங்கிட்ட. பொம்பளைங்க சீதையோட வகையரா தானே, அதான் ஆம்பளைங்க மொளகா அரைக்கிறாங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை நரசிம்மன் ஒரு பொறுக்கின்னு நாம அவருக்கு புரிய வைக்கணும். முடியுமா? முடியுமான்னு ராமன் நினைச்சிருந்தா ராமாயணம் இல்ல, கிருஷ்ணன் நினைச்சிருந்தா பாரதம் இல்ல, சாவித்திரி நினைச்சிருந்தா சத்தியவானே இல்ல. முடியணும், முடியும்.